ஏ காய், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரலல் லவ் பார்ட் 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹீரோனையும் ஃபர்ஸ்ட் ஹீரோனையும் பண்ணுற காமெடி இருக்கு, செம்ம காமெடியாக இருக்கு இந்த ட்ராமா. போக போக ட்ராமாவோட கதையும் கான்செப்டும் சூப்பராகவே கொண்டு போகிறாங்க. அண்ட் நம்மளோட செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் இன் டு யுவர் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் டூப்பரான கேமிங் சம்மந்தப்பட்ட ஒரு லவ்லியான ஒரு லவ் ட்ராமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சூப்பராக போயிட்டு இருக்கு, அது நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகும். சரி வாங்க நம்ம பேரலல் லவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். கடைசி எபிசோட்ல நம்மளோட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ரூம்ல வந்து அவரோட இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த எனிமி சேர்மன் லீ அவன் வந்து எல்லாமே வந்து இருக்கிறது எல்லாமே உடச்சி களைச்சி எல்லாமே வச்சிருக்கான். ஹீரோ அதை பார்த்து செம்ம காண்டா வராரு. அங்க இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸும் எல்லாமே செம்ம கடுப்புல இருக்காங்க. இருந்தாலும் ஓவரா பண்ணிட்டு இருக்கான் எனிமி போது நம்ம ஹீரோ செம்ம கடுப்பா இந்த இடத்துல அவன் அடிக்கலாம்னு போறாரு. அப்ப ஹீரோ நின்று வேணாம், நம்ம கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம், இந்த ஏழை முடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம், இல்லன்னா வந்து உங்களால திரும்ப வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகவே முடியாது, பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நீ வந்து சொல்லுவாங்க. ஹீரோ வந்து இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே அடைக்க அமைதியா இருப்பாரு. இல்ல அவன் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ராங்கா பண்ணிட்டு இருக்கான், அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. நம்ம இப்போதைக்கு இந்த பெட்டிங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளவு சொல்லுவாங்க, நம்ம ஜோகோ சொல்லுவாங்க. சரி ஓகே நீ சொல்றது ரைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்ப ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஞாபகம் வரும் சடனா. அவங்க அம்மா கூட இந்த மாதிரி ஹீரோனி கூட விளையாடிட்டே இருக்கும் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க, அதை யோசிச்சு நம்ம ஹீரோனி இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க காஃபி ஷாப் போவாங்க, அங்க பாத்தீங்கன்னா சூச்சனை மீட் பண்ணுவாங்க. சூச்சனை மீட் பண்ணும்போது ஏய் நீ எங்க எங்கன்னு போது இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீ என்கிட்ட எது பேச தவறும் போது ஒரு நிமிஷம் இரு, நீயும் என்ன தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கியா, செக் பண்ண வேண்டியது உன்னோட கடமை, ஜோகோ வந்து நான் கொடுத்த அந்த இது வந்து அவ செக் பண்ணிருக்கணும், அதே மாதிரி நான் வந்து ஒன்னும் தப்பாலாம் பண்ணலையே, நான் சொன்னது நீங்க செஞ்சிருக்கணும், டொனேஷன் கேங்கா கரெக்டா பாத்துக்கணும், நீங்க தான் செக் பண்ணிருக்கணும், நீங்க தான் எல்லாமே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சூச்சன் பாத்தீங்கன்னா அவனோட நியாயத்தை அந்த டாக் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனி வந்து யார் நாங்க, அப்ப சரிப்பா நாங்களே தப்பு பண்ணதா வச்சுக்கிறோம், உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளுகிட்ட பேசணும் எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல, நான் முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசாம அந்த இடத்துல இருந்து போயிருக்காங்க. அவன் வந்து இல்ல இல்ல எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன லவ் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோனி வந்து உன்னதா லவ் பண்றதுக்கு ஏதாவது நாய லவ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு சீப்பா அவனை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறாங்க. சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஜோகோ வந்து நம்ம ஹீரோனி வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி பேசுறாங்க, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்பாங்க. இல்ல நான் இப்ப காஃபி ஷாப்ல பார்த்தேன், நீ வந்து சூச்சனை லவ் பண்றியா இல்ல பிரசிடென்ட் ஜியோங்க லவ் பண்றியா, ரெண்டு பேர் கூடமே சுத்திரே இருக்க, நீ யாரை தான் லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோகோ வந்து கேட்பா. அதுக்கு ஹீரோனி வந்து நான் யாருமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாரை தாண்டி ரூட் விடுற, இந்த பக்கமும் ரூட் விடுற அந்த பக்கமும் ரூட் விடுற, நான் என்னதான் உன நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகோ வந்து கேட்பா. நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஜியோங்க கூட தான் இருக்கேன், அவரு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, ஆனா நீ பண்றதை பார்த்தா எனக்கு என்னன்னே புரிய மாட்டேது, நீ ஜியோங்க லவ் பண்றீங்களா, நீங்க ரெண்டு பேரும் எதனா ப்ரொபோஸ் பண்ணி உங்ககிட்ட பண்ணாரா, நீ அவரை ப்ரொபோஸ் பண்ணியா, உனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகம் வந்து கேட்பா. இது எல்லாமே தூரத்துல இருந்து நம்ம தலைவன் வந்து டேடன்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோகம் வந்து கேட்டிருக்கா, சொல்லு உனக்கு அவரை பிடிச்சிருக்கா, நீ அவரை லவ் பண்றியா, அவர் உன்னை லவ் பண்றாரு அப்படின்னு கேட்டிருக்கா. நம்ம ஹீரோனி வந்து அதை பேசவே மாட்டாங்க, அமைதியாவே இருக்காங்க. அப்போ உனக்கு ஹீரோ பிடிக்கல அப்படின்னு போது அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. ஓகே நீ போய் அவர் கூட இருக்க ஒத்துக்கிறேன், நீ என்னோட பெஸ்ட் காம்பேட்டர் தான், நானும் உங்ககிட்ட காம்பேட் பண்றேன், கண்டிப்பா ஜியோங் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜோகோ வந்து சொல்றான். சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி இருக்காங்க. இந்த எல்லாமே ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஓ அப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல, சந்தோஷம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு அப்படி இருக்கு நம்ம ஹீரோக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி கூட நைட் வந்து வாக் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோனி கிட்ட பேசிட்டே நடந்து வராரு. நான் கார் புக் பண்ணட்டுமா சார்னா, இல்ல வாணா நடந்து போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் பிடிச்சவங்க கூட நடந்து போறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி இம்ப்ரெஸ் பண்ணாரு. ஹீரோனியும் என்ன இவன் சைடு கேப்ல நமக்கு கணக்கு போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஞாபகம் வரும். அப்ப நம்ம ஹீரோ கேப்பாரு என்ன போது, இல்ல எனக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்ல யோங் வில்லா எப்படி இருக்கணும், அந்த வில்ல வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எங்க வீடு மாதிரி இருக்கணும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. நீ கவலைப்படாத உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, நாளைக்கு வந்து ஏழை முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும்போது என்ன அப்படின்னு போது நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த கிஃப்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்டா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோனி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் மார்னிங் அதாவது அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹீரோனிக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. இது எதுக்கு ஜியாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டிருக்காங்க. அது எல்லாமே உனக்கு புரிய வரும், நான் இந்த பெட்டிங்கை முடிச்சிட்டு பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் உனக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. என்னது என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்டே வராங்க. ஏழை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்தா நம்மளோட சூச்சன் வந்து வெல்கம் டு பெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கை கொடுப்பான். இவனுக்கெல்லாம் கை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கை கொடுப்பாரு. ஸோ கை கொடுத்துட்டு எல்லாரும் உட்காருவாங்க. இந்த மாதிரி வந்து நாங்களே ஒரு அஞ்சு கம்பெனி செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த அஞ்சு கம்பெனி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிடுது, வேற மிச்ச கம்பெனி எல்லாம் வந்து இதுல இருந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஒன்று இருக்கு, அதுல யார் வந்து நீங்க கொடுக்குற அந்த ப்ரொபோசல பொறுத்து தான் நாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் நாங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாலு கம்பெனி நம்ம ஹீரோ அந்த மிச்ச கம்பெனி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரொபோசல்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம் சொல்லிட்டு நாலு கம்பெனி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூச்சன் எழுந்து அவனோட கம்பெனியோட இது பத்தி எல்லாமே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எழுந்து சொல்லுவாரு. சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ற இது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு,
அதே ஹோட்டல் இதுதான். பட் வேற என்ன அப்படின்னு போது, நம்ம ஹீரோனி வந்து நேற்று நைட் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வீடு இருக்கணும், அந்த வீடு ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்டா இருக்கணும், எனக்கு வந்து எங்க அம்மாவோட ஞாபகம்லாம் வரணும், அவங்க பிடிச்சவங்களாம் இருக்கணும் அந்த வீட்டில், அதுதான் வந்து ஒரு உண்மையான ஸ்வீட்டான வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி எப்படி சொன்னாங்களே நேற்று நைட் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த அவங்க முன்னாடி எல்லாமே சொல்லிடுறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. ஸோ இந்த ஹோட்டல் இல்லாம புதுசாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம், இதை தான் நாங்கள் இன்க்ளூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை சொல்லிடுறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே இது என்னடா இது நம்மளோட இதுவே சொல்லிட்டான் பட் இருந்தாலும் புதுசாக அவன் சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து நம்ம சூச்சன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி கிட்ட பேச வருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த பெட்டிங் முடிச்ச உடனே நீ வேணா பேசாமல் என்னோட இதுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட வந்து கேட்பான் அந்த சூச்சன். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நோன் வரும், நான் அவகிட்ட தானே கேட்டேன் போது அவ என்னோட அசிஸ்டன்ட், அவள் இதுக்கப்புறம் எங்கனாலும் அவள் என் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட் போயின்னு இருப்பாரு. சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோனி ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பா அவளுக்கு ஒரு கால் வரும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளோட ஜுன்னை காணமா ஹாஸ்பிட்டல் இருந்து எங்கேயோ காணாமல் போயிட்டாலும் அப்படின் போது அவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறாரு. எனக்கு தெரியலையே அவ இந்த டைம்ல எங்க போவான் போது, ஏய் நீ தானடி அவ, நீ வந்து உனோட ஃபியூச்சர் அவனோட பாஸ் நீ எங்க போகணும் உனக்கு தெரியாது போது நம்ம ஹீரோனி வந்து யோசிக்கிறாங்க. நம்ம டிப்ரெஷன் தான் எங்க போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடல் அந்த கடல் அந்த மேல இருந்து பாலத்துல இருந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட ஜுன் அதாவது செகண்ட் ஹீரோயினி. அவங்க வந்து அவ்வளவுதான் என் வாழ்க்கை இதுக்கப்புறம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குதிக்கலான்னு போவாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோனி அங்க வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல இருந்து குதிக்கும் போது எனக்கு வந்து அவங்க கூட பிரேக்அப் ஆயிடுச்சு, ஆனா இந்த நாய் இவ்வளவு சீக்கிரமாவே இது வந்து பண்ண போறாள் நினைச்சிட்டு வந்து அந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுவாங்க. சோ அவளை வந்து ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க, என்னன்னு தெரியல நானும் இந்த மாதிரி நடந்திருக்கேன், இவன் வந்து ஆக்ட் பண்றாள் இல்லைன்னு தெரியல, ஏன்னா என்னாலே நம்ப முடியல என்ன அப்படின்னும் போது எனக்கு தெரியுது ஆல்மோஸ்ட் அவ கிட்டத்தட்ட சாவறதுக்கெல்லாம் போயிட்டா அவ வந்து நடிக்கலாம் இல்ல உண்மையாதான் அவ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரி அதெல்லாம் விடணும் போது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க பாஸ்ட்ல அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட், நான் இல்லாம நீ எப்படிதான் லைஃப் மூவ் பண்ணியும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா நான் இல்லாம உனக்கு எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கோ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து அதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட டாக்டர் வருவாரு. அப்ப ஹீரோ வந்து சரி ஓகே டாக்டர் சொல்லிட்டு இந்த பக்கம் வருவாரு. அப்ப ஹீரோனி டக்குன்னு சில ஞாபகம் வரும், என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இவங்க ஹீரோனியோட பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்களும் தற்கொலை பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து ஒருத்தர் காப்பாத்திருப்பாரு, அது வேற யாரும் இல்ல நம்மளோட ஹீரோ தான். இப்ப வந்து காப்பாந்துட்டு நம்மளோட ஃபியூச்சர் ஹீரோனியை வந்து பாஸ்ட் ஹீரோனி காப்பாத்திட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் ஹீரோனி வந்து சூசைட் பண்ணிருக்கும் போது அப்ப வந்து காப்பாத்துறது வேற யாரும் இல்ல நம்மளோட ஹீரோ தான். சோ அதை நமக்கு ஹீரோனிக்கு வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோடனே ஹீரோ வர ஸ்டைல் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஞாபகம் வந்து நேரா குடுகுடுன்னு ஓடி நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கும் போது நீங்க தான் வந்து என்ன காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இவங்க வந்து ஜுன்னை பாக்கிறதுக்கு போறாங்க. அங்க போய் பாத்துட்டு இருக்காங்க. டக்கு நம்ம ஜுன் ஏந்த உடனே நீங்க எதுக்கு வந்தீங்க, எதுக்கு நீங்க இருக்கீங்க, முதல்ல இந்த இடத்துல இருந்து போங்க 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 போங்கடே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயமா கத்துறாங்க. ஏ என்ன பேசுற நீ, ஆல்மோஸ்ட் சாவத்துக்கு போயிட்டு நான் அதான் அவன சாவத்துக்கு போல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி இல்ல யாரும் இல்ல, என்ன வந்து ஒரு அடாப் பண்ண நான் ஒரு அனாத தான், நீங்க முதல்ல இங்க இருக்காதிங்க கிளம்புங்க அப்படின்னு நான் போய் சாவணும் அப்படின்னு போது கொஞ்ச நேரம் வாய மூண்டுதான் இறான் எப்படிதான் இதை பெத்தாங்களோ செஞ்சாங்களோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கையை பிடிச்சிருப்பாங்க. ஏ உருடையே என உருடையே என உருடா அப்படின்னு போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா டக்கு அவன் மூஞ்சி மேல தண்ணி ஊத்திடுவாங்க. ஊத்திட்டு நம்மளோட வெளியே போயிட்டே இருக்க நம்ம
கூட ஜுன்னு அங்க வந்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னொரு வீடு, ரெண்டு ஹவுஸ் இருக்கும் நம்ம ஹீரோக்கு. எதுக்கு நம்ம ரெண்டு ஹவுஸ், நான் வந்து உங்க வீட்டுல தங்கி இருக்கும் போது இல்ல இல்ல அவன் வந்து உங்க கூட தங்க கோணான்னு சொல்லிட்டா, சோ அதனால நீங்க எதனா தூங்கிட்டா நான் இங்க வந்துறேன், நீ எனக்கு ஒரு பேபி மாதிரி போது ஒண்ணு இல்ல நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அமுச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலைனா எடுத்துட்டு இந்த பக்கம் வந்தா நம்மளோட ஜுன் பாத்தீங்கன்னா ஒரு கையில ஐஸ்கிரீம் வச்சு நான் பயங்கரமா சாப்பிட்டு இருக்கா. சரி ஓகே இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து கேக்குறாரு, இல்ல இல்ல நான் பேஷண்ட் நான்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமா அப்படின்னு. அடி தத்திரம் புடிச்சதே, இது வெறும் தண்டக்கர் மாந்திரம் பாயுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பாக்குறாரு, சின்ன வயசுல கூட இப்படிதான் இருந்தாலும் நம்மளோட எளிமையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. பாரு டிரெஸ் எல்லாம் எப்படி வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றாரு. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோனி கூட வந்துட்டு இருக்கும்போது கொட்டாய் விட்டுருக்கு, என்னப்பா நைட் எல்லாம் தூங்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேப்பாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா போது, இல்ல இல்ல நைட் ஃபுல்லா வண்டி வண்டியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பா, அதுக்கப்புறம் வாஷ்ரூம்ல உட்காந்து வாந்தி எடுத்துருப்பா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு, எதுக்கு என்ன பத்தி எனக்கு தெரியாதா, நான்லாம் எப்படி இருந்தேன் என்னோட பாஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தான் ஜோரா அடிச்சிச்சு அதனால கண்டிப்பா எனக்கு தெரியும் அவன் வந்து இதுதான் பண்ணிருப்பான். போது எங்க வீட்டுல என்ன கேமரா கேமரா வச்சியா என் மேல பொசிசிவ்னஸ்ல அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. சீன கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், பாஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொபோசல் கொடுத்தது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, 1.5 மில்லியன் ஜாஸ்தி ஆகுது, இப்ப என்ன பண்றது, அவங்க கொடுத்த ப்ரொபோசல் விட நம்ம கொடுத்த ப்ரொபோசல் வந்து காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. சோ அந்த ஏலத்துல பாத்தீங்கன்னா யார் காஸ்ட் கம்மியா பெட் பண்றாங்களோ அவங்களதான் வந்து எடுத்துப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, வேற எந்த வழியிலும் இதை வந்து கம்மி பண்ண முடியாதுன்னு போது இல்ல பாஸ் அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா பண்றாங்க. சரிவா நம்ம ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ண போற அந்த இடத்துக்கான இது வந்து ஸ்டீல்ஸ் எல்லாம் வந்து வாங்குற இடத்துல போய் சார் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஒரு 10% கம்மி பண்ணுங்க, டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் உங்க கடையிலேயே வாங்குறோம் அப்படின்னு போது அவர் வந்து அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் பிளீஸ் சார் பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது அவர் வந்து அது ஒண்ணா முடியாது நான் வேற ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குவாண்டிட்டியை குறைக்க பாக்குறாரு. சோ தரத்தை குறைச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட ஒண்ணா பண்றேன்னு போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கேக்குறாரு, நம்ம கம்பெனியோட பேர் என்னும்போது ஹாங்கியோ, அதோட மெயின் பர்பஸ் என்னும்போது தரமா கொடுக்கறது அதுதான், சோ எங்க கம்பெனிக்கு தரம் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து ஏந்து போறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி கிட்ட வந்து நடந்துனே கேட்டுட்டு வராரு, இந்த மாதிரி வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் என்ன வந்து மெயின் இதுவா இருக்கும் போது அப்ப வந்து ஹீரோனி சொல்லுவாங்க லாங் சர்வீஸ் இதுன்னு ஒரு இது இருக்கு. சோ அதுல பாத்தனா வந்து எல்லா கிளீனிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க, சோ அந்த வீடு வேணும்னா அவங்களே இது பண்ணிப்பாங்க. சோ ஒரு பிசினஸ் ட்ரிப் போறவங்க ஒரு டிராவலிங் வரவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல நல்லா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து செம்ம ஐடியா, எனக்கு ஒரு பயங்கரமான ஐடியா மாட்டி இருக்கு, நான் இது கண்டிப்பா போய் அப்பாயிட்டு சொல்லி சேர்மனுக்கு சொல்லி இதை இது பண்ண போறேன், நிறைய கஸ்டமைஸ் பண்ணி பக்காவா பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஹீரோனியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரம் வந்து சேர்மன் மீட் பண்ணி என்கிட்ட ஒரு ப்ரொபோசல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. என்னடா இது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல உனக்கு எப்படி ஐடியா வச்சுன்னு போது எனக்கு சில ஐடியா வந்துச்சு, சோ இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன், இது மூலமா கொஞ்சம் ப்ராஃபிட்டும் நல்லா கிடைக்கும், அது இல்லாம என்னால பட்ஜெட் குள்ள இந்த ஏலத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அது கொடுக்குறாரு. ஓகே நான் இது வந்து போர்ட் மீட்டிங்ல சொல்லி பாக்கறேன், அவங்க ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா ஏத்துக்கினாங்கன்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சரினு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு நம்ம சேர்மன் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்ட சைன் பண்ண வாங்க பாரு, அதுவும் இன்னைக்குள்ள இந்த சைன் வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சார் இல்ல இது சூச்சன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை பத்தி எனக்கு டக்குன்னு சைன் வாங்க பாரு, அந்த எனிமிக்கும் இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன கட் பண்ண இந்த பக்கம் சூச்சன் கிட்ட வந்து அவனோட அஸ்டன் வந்து சொல்றான், சார் இந்த மாதிரி வந்து நம்மளோட பெட்டிங் கூட கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளோட ஏலத்திலையும் அவங்கள விட கொஞ்சம் தான் நம்ம ஜாஸ்தியா இருக்கும்போது இருந்தாலும் அதை விட நம்ம காசு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சன் சொல்றான். அவன் வந்து இல்ல சார் எந்த வகையிலையும் பண்ண முடியாது, நான் சொல்றதை கேளு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். எப்படி சார் பண்றது போது அதனால தான் நான் வந்து முதலாளியா இருக்கேன், நீ வந்து என்னோட அஸ்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூச்சன் சொல்றான். சோ சூச்சன் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கப்புறம் சீன கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டுல வந்து நம்ம ஜுன்ன காட்டுறாங்க. ஜுன்னு வந்து மூஞ்சில வந்து பேய் மாதிரி மாஸ்க போட்டு வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து பேய் அப்படின்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்மளோட ஜின் வந்து பேசுறா, என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க, போயிட்டு உன் ஆள் கூட என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின் செகண்ட் ஹீரோ வந்து சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவன் மேலதான் இருக்கா, நான் அவளை மிஸ் பண்ணுவான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நம்மளோட செகண்ட் ஹீரோயின் ஜின் பாத்தீங்கன்னா அவன் நல்லா மிஸ் பண்ணுவா, அவன் என்னோட ஆள் சூச்சனையே கவுத்துவ தானே, என்னோட லவ்யா கவுத்துவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜின் சொல்றா செகண்ட் ஹீரோயினி. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உனக்கு தெரியுமா சூச்சன் தான் வந்து ஹீரோனி லவ் பண்ணா, அவன் வந்து சூச்சனை லவ் பண்ணலனும் போது சும்மா இந்த கதையை வந்து என்கிட்ட கட்டிட்டு இருக்காத போடாடே போட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் ஹீரோ சொல்லுவா. உனக்கு எனக்கு ஒரு பெட் வச்சுக்கலாமா, என்ன பெட் அப்படின்னு போது அவன் வந்து உனக்கு நைட் 12 மணிக்குள்ள அவன் மிஸ் பண்ணனா உனக்கு கால் பண்ணும், அப்படி அவன் உனக்கு கால் பண்ணலனா நீ நைட் வந்து 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி குலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே இந்த இதுல நான் தான் வின் பண்ண போறேன், போடி கருப்பு கொள்ள போட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போடி அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. நம்மளோட ஜுன்னு நீ தானே தோக்க போற அடி மாப்பிளே மாப்பிளே வடே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல இருந்து போறா. சோ அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, அவருக்கு மெசேஜே வர மாட்டேங்குது, காலும் வர மாட்டேங்குது. நம்மளோட ஹீரோனி கிட்ட இருந்து சும்மா மெசேஜ் அடிப்பா சனிய முடிச்சோம் இந்த இன்னைக்கு தான் அடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்துட்டே இருப்பாரு வெறிக்க வெறிக்க போன. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட ஏதோ கொடுக்க போற மாதிரி ஒரு தடவை மாஸ்க் கொடுக்க போவாரு, ஒரு தடவை வந்து பக்கெட்டி கொடுக்க போவாரு, ஒரு தடவை வந்து பிரியாணி கொடுக்க போவாரு. ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும் போது உனக்கு என்ன மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணுவாரு. நம்ம ஹீரோனி வந்து மிஸ் பண்ணுவாங்க ஆனா கால் மட்டும் அவனுக்கு பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா நேரிலே போய் இவர் பாத்துட்டு வந்துருவாரு. சோ அதுக்கப்புறம் நைட் 12 மணி முடிவுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நம்ம ஜுன்னு வந்து உட்காந்துட்டு இருப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நீ கொலைக்கதான்டா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு வந்து உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து எரும மாடு இந்த டைம் கூட கால் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருப்பான். அந்த டைம்ல வந்து ஒரு கால் வரும், ரெண்டு பேரும்
அவளை போட்டு ஸ்பீக்கர் எல்லாம் கேட்பாங்க. யூனி தான் இருப்பாங்களான்னு நினைச்சா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து சார் நீங்க லிமியோ வீட்டுக்கு சும்மா சும்மா போயிட்டு வரீங்களா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா நைட் தூங்குறதுக்கு, இன்னொரு தடவை போகாதீங்கன்னு நம்ம ஜின்னு விரிக்க விரிக்க சிரிச்சிட்டு இருப்பா. கடைசியில ஹீரோட பொழப்பு நாரா சிரிப்பா சிரிச்சு போச்சு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சூச்சனை காட்டுறாங்க. சூச்சனும் நம்மளோட எனிமியும் பாத்தீங்கன்னா ப்ரொபோசலம் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கார்ல. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல காட்டுறாங்க, இவங்க வந்து அந்த ஏலத்துக்கு போறாங்க. அங்க போனா வந்து ஹீரோ நிக்க வச்சுட்டு இது மாதிரி வந்து சூச்சனை நீங்க ஒரே ப்ராஜெக்ட் தான் பண்றீங்க, ஒரே ப்ரொபோசல் தான் கொடுத்தீங்க, ஆனா வந்து உங்களோட அவரது வந்து ஒரு 12 மில்லியன் காசு கம்மி ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக், என்னடா இது, நம்ம அவனை விட ரொம்ப கம்மியா ரெடி பண்ணும், எல்லாமே 30 மில்லியன் கம்மியா பண்ணும், இருந்தாலும் இவன் வந்து நம்மளோட கம்மியா அப்படி பண்ணும் அப்படின்னு ஒரு ஷாக். அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, என்னன்னா நம்ம சூச்சன் மறக்காம